ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறை. அந்த பூஜை அறையில பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளை கண்டிப்பாக நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த பொருள் என்ன பொருள், அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டு பூஜை அறை, எல்லா சுவாமி படங்கள், நமக்கு இஷ்ட தெய்வங்கள், நம் குலதெய்வம், இந்த மாதிரி பல படங்களை நம்ம வச்சிருந்திருப்போம். குலதெய்வத்திற்கென்று ஒரு விளக்கு, அது இல்லாமல் மற்ற தெய்வங்களுக்கு ஒரு விளக்கு, பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நம்ம வச்சிருப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்கு செல்வத்தை தரக்கூடிய ஒரு பொருளை கண்டிப்பாக பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டும். அது என்ன பொருள், பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ இல்லாத ஒரு துணியில முடிஞ்சோ பூஜை அறையில வச்சோம்னா நம் வீட்டின் செல்வ நிலையானது உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால அதை நம்ம பூஜை அறையில வைக்கும் போது நம்முடைய பணம் எந்த வழியிலையாச்சும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இத பூஜை அறையில மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா, நம்மளுடைய பர்ஸ், பணம் வைத்து எடுக்கக்கூடிய பீரோ, கல்லாப்பெட்டி, இந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம பச்சை கற்பூரத்தை வச்சுக்கலாம். பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு நேர்மறையான ஆற்றல் கண்டிப்பா இருக்கும். இந்த நேர்மறையான ஆற்றல் நமக்கு நல்லதையே தரும். அப்படின்ற போது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பூஜை அறையில வைக்கும் போது அது இன்னமும் ஆன்மீகத்தன்மையாக மாறி நம் வீட்டிற்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களையும் அது செய்து முடிக்கும். அதனால இப்போ வரைக்கும் பூஜை அறையில பச்சை கற்பூரம் இல்லாதவங்க உடனே வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அது ஒரு பாக்ஸ்லயோ அல்லது ஒரு துணியில முடிஞ்சோ அல்லது ஒரு பேப்பர்ல மடிச்சோ ஒரு ஓரமா நம்ம வச்சிடலாம். அதை நம்ம டெய்லி எடுக்கணும், அதை தொடணும்ன்ற அவசியம் கிடையாது. பச்சை கற்பூரம் இருக்கிற பூஜை அறை அனைத்து சக்திகளையும் பெற்று நமக்கு பல நன்மைகளை நமக்கு தரும். ஒரு சிலருக்கு பெரிய சந்தேகம் இருக்கு, கற்பூரம் பச்சை கற்பூரம் வேற வேறையா அப்படின்றது. ஆமாங்க, கற்பூரம் வேற, பச்சை கற்பூரம் வேற. இது எங்க கிடைக்கும் அப்படின்றதும் நிறைய பேர் கேக்குறீங்க. பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்ல இது கிடைக்குது, அது இல்லாம நாட்டு மருந்து கடைகள்லயும் இது கிடைக்குது. அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போய் பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டீங்கனாவே தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அதனால நீங்க அதை பார்த்து நீங்க நல்ல பச்சை கற்பூரமா வாங்கிக்கோங்க. அதனால இன்ன வரைக்கும் நம்ம பூஜை அறையில பச்சை கற்பூரம் இல்லைன்னா நாளையிலிருந்தோ இன்னையிலிருந்தோ எப்போ உங்களால் வாங்க முடியுமோ வாங்கி உடனே வைங்க. உங்களுடைய செல்வ நிலை, பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.